இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேற்று வந்து கொங்கு ஈஸ்வரன் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, அருந்த சட்டப்பேரவையில் அருந்ததியருக்கு வந்து 3% ஒதுக்கீடு வந்து 6% உயர்த்தணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து ஒரு நாய் போட்டு விட்ருந்தது. வந்து வயசுக்கு அவன் வயசு கூட மரியாதையை கெடுத்துக்கிட்டான். அவன் ஒரு சின்ன பையங்க, நாங்களாம் அவனை வந்து எது பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டான். அவன் மான மரியாதை அவனே வாங்கிக்கிட்டான். முதல் வந்து அவனோட ஆப்பிரிக்காவை சேர்ந்த அவனோட நீக்கிரம் இனத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்து வந்தேரியில் வந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலமை, அதாவது வந்து பறையர் இனத்தோட நிலமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அவன் வந்து அந்த பறையர் இனத்தை வந்து மேம்படுத்தலாம், அந்த பறையர் இனத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அதை விட்டுட்டு வந்து அடுத்த இனத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட இனத்தோட நிலமை என்னென்னு பாருங்கள். முதல்ல திரைபூதி படம் அதெல்லாம் வரும்போது அவன் வாயில் என்னத்தை வச்சுட்டானாங்கன்னு தெரியலை. அவங்களோட நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். இப்போ அந்த பறவை இனத்தோட நிலைமை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கட்டும், நம்மளை என்னென்னாலும் செய்யட்டும், பார்ப்போம். அது அவனோட நிலைமை பாருங்கள். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். ராமசாமி வந்து முருகேசன் வாயிலையும், முருகேசன் வந்து ராமசாமி வாயிலையும் அந்த பிய எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்ச ஒருபாடு இவங்க வச்சு இந்த துண்டிலே இப்படி தொடச்சிக்கிட்டு, இந்த காலங்காலமாக பறப்பையலுக்கு இந்த புத்தி இருக்கணும், கல்லரை எதிர்த்து கல்லனை எதிர்த்து நீங்கள் எங்கேயும் இந்த மாதிரி இப்போ எந்த நிகழ்ச்சி நீங்கள் செய்ய முடியாது. எங்கள்கிட்ட காலையில் நாளைக்கு காலையில் எங்கள்கிட்ட வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு சோறு, பறப்பையலுக்கு இவ்வளோ தும்புறா அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்ச தப்புக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தியா அப்படி? நீ எங்கள் இனத்தை பற்றி வந்து பேச வந்துட்ட? சரி, ஓன் இனத்துக்கார அங்கே செருப்படி பட்டுருக்கான். எல்லாம் காலில் போய் விழுத உடனே ஓன் ஊருக்குள்ளே பூண்டு அடிக்கானுவா, ரோட்டில் விட்டு அடிக்கணும். ஆனால் அடிக்கல, தப்பே கிடையாது. ஒரு பொது மேடையில் பாஜகக்காரன் உன்னையும் பேசிட்டான். அவனை கேட்க உனக்கு வக்கு கிடையாது. பிஎல்லையும் ஆயில் எடுத்து வச்சு அடிக்கணும் பறையனை, அதை உனக்கு வந்து கேட்க வக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து கொங்கு முன்னேற்ற கழகத்தோட அவர் வந்து பேசுனதை வந்து நீ வந்து கண்டனம் தெரிவிக்க, நீலாம் ஒரு ஆள் உங்களுக்கு. அவர் ஒரு அமைச்சர் தம்பி, நீ யார்? நீலாம் அப்படி பேசிட்டடா தயவுசெய்து. இன்னும் அறந்ததில் எவனும் கேட்க மாட்டான், வைக்க மாட்டான், நினையாத. பார்த்தியா, இப்போ வந்து ஒரு சின்ன பையன் பேசியிருந்தாமல் நான் அவனை வாழைப்பழம் பேசுகிறேன். எனக்கு 25 வயசு தான் ஆகுது. உனக்கு பார்த்தா ஒரு எப்படியும் ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும் போல நாய. உன்னையே நான் மரியாதை இல்லாமல் வாழைப்பழம் பேசிட்டுட்டான் போச்சா? உனக்கு மரியாதை போச்சா? எதுக்கு நீ ஏன் அவன் மரியாதைக்கு எடுத்துக்கிடுதேன்? நான் என்ன கேட்கணும்னா, 1500 வந்து நாயக்கரையும் நாயுடுவையும் நீ வந்து வந்தேரி அப்படின்னு சொல்லுத. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த பறையர்குடியெலாம் எப்படி ஆப்பிரிக்காவை சேர்ந்த, ஓப்பனாக சொல்கிறேன், நீக்ரோ இனத்தால் தான் பறையர். அதை என்ன ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அவ்வளோ ஆதாரம் நம்ம கையில் இருக்குது. அப்போ நீ என்ன இனம் நான் கேட்க, நீ என்ன இனண்டே? நீலாம் பேசாதே தயவுசெய்து. ஓ, ஏழையை பேரில் மரியாதையை கெடுத்துக்கிட்ட நாயை, மரியாதையை காப்பாற்று திருவிழாவில் மான மரியாதை தான் முக்கியம். மானத்தை இழந்துட்டோன்னா செத்துடணும்ளே, அவன்தான் அதிகம். முன்ன மாதிரி மானம் கட்டத்தனமாக பேசிட்டு எங்கள்ட மாதிரி சின்ன பையலோட்டெலாம் நீ ஏச்சு வாங்கிட்டு சின்ன பையில, பெரிய ஆளுக்கு வந்தால் நடந்துக்கோங்களே. உங்கள் இனத்தில் உனக்கு அறிவு கிடையாதா? எங்களை வந்தேரின்னு சொன்னி உனக்கு என்ன பிரயோஜனம்? மரக்கான கலவரத்தில் செருப்பு கொண்டு அடிவாங்கினே நீங்கள், அவனுக்கிட்ட கேட்க வக்கு இல்லை. நாடக கதை நாடக கதைன்னு திரௌபதியில் உங்களை போட்டு வறுத்து எடுத்தான். அதை கேட்கும்போது நீலாம் வாயில் என்னத்தை வச்சுட்டு அலைஞ்சின்னு தெரிலடா, ஏற்பட்டு மூர்த்தி நாய. நீ வாயில் என்னத்தை வச்சுட்டு அலைஞ்சின்னு தெரியல. இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு நீ அறந்தே சமயத்துக்கு அவங்க 3% 70% 6% உதயத்தினத்துக்கு வந்து அவர் சொன்னதுக்கு நீ வந்து கண்டனம் தெரிவிக்க, நீலாம் ஒரு ஆளால மானங்கட்ட நாயலா? இது உங்கள் உங்கள் இனம் புத்தியே இப்படி தானா? அடுத்தவன் முன்னேறக்கூடாது, அடுத்தவன் அப்படியே இருக்கணும், நம்மளை மாதிரி ஏழை நீ என்றைக்கும் நினச்சிக்கிடாத. ரோட்டில் செருப்படி வாங்கிட்டு இருக்கோம் இனம், அதை காப்பாற்றுக்கு வக்கு இல்லை. நீ வந்து எங்களை வந்து பேச வந்துட்ட, வந்தேரியால் நாங்கள் இல்லை
பூர்வபூர்வமாக நாட்டை காத்துக்கிட்டு இருக்கோம். போர்க்குடி அறந்ததியர் போர்க்குடி சண்டை செய்கிறவங்களை நாங்கள் வாழ் தூக்கி வெட்டுறவனோல எதிரி நாட்டுக்காரனோல. நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பூர்வகுடின்னா அதுக்கு என்னென்னாலும் பேசியோ வாயில் வந்தேன், வாயில் வெட்டுப்பட்டுறா தம்பி நாயே பேசாட்டி சோழி பேர் போல திங்க கழிவு பேரில் நாளைக்கு சோத்து கழிவு பேரில் போல ஏர்போர்ட்டு மூர்த்தியா மயிறு பேர் மயிறு பேர் ஆளுகளையும் அவனுடைய கிழட்டு நாயே சோழிய பேர் வந்தே நம்ம சொல்கிறது எங்கன்னா தெரிஞ்சதுன்னா அறந்தேர் மக்கள் அப்படி பார்த்துருப்போம் நினைக்காத தம்பி. உனக்கு இறுதி எச்சரிக்கை பார்த்துக்கோ, சமுதாயத்தை வந்து வீணாக சமுதாய கலவரத்தை தூண்டாத நீ.